நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2011ல அப்படி ஹிட்டான பாடல்கள்லாம் நம்ம குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். சோ அந்த வகையில அண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சத்யா இருக்காரு. அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்பதும் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடியாச்சு. எஸ். அத 68ல வேற பாடி ஒரு ஃபோக் சாங்கே ஆக்கியாச்சு. அண்ட் அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஹிட்டான பாடல் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் விக்னேஷ். தம்பி ஹாப்பி நியூ இயர். சரி. ஓகே ஓகே. பசங்க எல்லாம் ஒரு முடியோட தான் இருக்கீங்க. சரி தம்பி, என்ன ரெசல்யூஷன் பண்ணிருக்க இந்த நியூ இயருக்கு? நிறைய சாக்லேட் ஷேர் வாங்கணும். இன்னில இருந்து ட்ரை பண்ண போறேன். அதெல்லாம் வாங்கி அப்படியே ஒரு கடை வைக்கணும் ஏரியாவுல. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டாது, எனக்கு தெரியும். நீ கொடுக்க மாட்டடா. சரி, நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்னது? இனிமேட்டு வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல நான் தான் போய் மோட்டர் ஆஃப் பண்ண போறேன். மோட்டர் ஆஃப் பண்றது ஒரு சின்ன மேட்டர் தான். ஆஃப் பண்ணிக்கோ. ஆனா அதை ஆஃப் பண்ணா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது பாருங்க. நாலு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். சோ நீ மோட்டர் ஆஃப் பண்றியா இனிமேட்டு? இப்போ நீங்க உங்க மோட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? சரி, மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம், சீஸ் பண்ணிடலாம், ஆயில் மாத்திடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன பாட்டு பா பாட போற? எங்கேயுமே போதுல இருந்து நல்லா பாடுவியா? நல்லா பாடு. சரி, நல்லா பாடி சாக்லேட் ஷவர் வந்துச்சு, அதுல ரெண்டு எனக்கு டீல். என்ன? ஓகே, டீலுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. பாவனா அக்காவுக்கு நீங்க கொடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ். மாசமா விக்னேஷ்குள்ள எத்தனை எவ்வளவு மாற்றம். வெரி குட். தேங்க் யூ சார். அதாவது ரொம்ப நல்லா பாடின. தேங்க் யூ சார். ஒரு நல்ல கிளாசிக்கல் சிங்கர் நீ வந்து டே பை டே அன்சார் ட்ரைனிங்கில் அந்த சாயல் கூட வராமல் நீ வந்து ரெகுலர் லைட் மியூசிக் பாடிட்டு இருக்குன்னா பெரிய விஷயம். தேங்க் யூ சார்.
பட் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ஃபஸ்ட்டு தான் நீ கரெக்டாக பாடுறக்க, அதுக்கப்புறமா எல்லாமே சா சாக்கு மேலேயோ கீழேயோ ஃப்ளாட்டோ ஷார்ப்போ ஆகிட்டே இருந்தது. அந்த இதில் பியூட்டி என்னென்னா அந்த கட்டிங்ஸ் தான், அந்த சரணம் எல்லாம் பார்த்தா நீ வந்து ஃபாஸ்ட் நோட்ஸாக இருக்கும், ரிதம் மட்டும் சச்சிக்குஞ்சும் பச்சிக்கும், ஸோ தெளிவாக கேட்கும். அது கம்போசருடைய டெக்னிக்கு, அதுக்கு நான் டெஃபினட்டாக அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பாராட்டணும் கண்டிப்பாக. ஆக மொத்தத்தில் நீ வந்து வெரி குட். தேங்க்யூ சார். நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரோட காலை போய் தொடு, ஓடு, பிளெஸிங் வாங்க. உன்னோட சிங்கிங்கில் எனக்கு நிறையா மாற்றம் தெரியறது, நல்லா லூஸ்னப் ஆயிருக்கேன், அந்த சாங்கோடு நீ வந்து விளையாடுறதுக்கு தயாராக இருக்க. ஸோ ஐ கேன் சி யூ கோயிங் பிளேசஸ் இன் திஸ் காம்படிஷன், ஜஸ்ட் கீப் இட் அப். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். விக்னேஷ், உங்களுக்கு பயங்கர காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாம், கொஞ்சம் உன்னோட ரெசல்யூஷனில் வந்து நல்லா பாடுவேன் அப்படின்னு சொன்னேன், கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கலாமா? கை அப்படி நீட்டுப்பா. நான் வந்து நிறைய பேச போறேன், நிறைய பேச போறேன். அது மட்டும் இல்லாம பாட்டு பாடும்போது விஜிபி வாசல்ல இருக்கிற பொம்மை மாதிரி இல்லாம, நல்லா சூப்பரா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி, ஆடிக்கிட்டே பாட போறேன், குறிப்பா நிறைய மனோ ஸ்டாரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறேன். உங்கள் பாடல் வந்து விக்னேஷ் பாடி நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க, இப்போ நீங்கள் பாடி அப்புறம் பாடி விக்னேஷ் டான்ஸ் ஆடுவார். கண்டிப்பாக எல்லாருமே டான்ஸ் ஆடணும், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கஷ்டமான ஒரு டான்ஸ் ஸ்டெப் நிஜமாகவே பண்ணியிருக்காங்க, அது எல்லாருமே ஆடணும். அதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாடல் நீங்கள் எப்படி பாடினீங்க, இந்த பாடல் உருவான கதை ஏதாவது ஒரு ரெண்டு லைன் சொல்லுங்கள் பாப்பா. ஆக்சுவலாக இது டைரக்டர் தான் லிரிக்ஸ் எழுதினார், இது சும்மா கமர்ஷியலாக சாங் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, நான் ஜஸ்ட் ஒரு டம்மியாக லிரிக்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணலாம், எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கான்செப்ட் படி 6 மாதமாக வந்து பார்த்துட்டே இருக்கான்றதில், மாதமாக 6 மாதமாக எங்கி தவிச்ச இணைப்பூங்குடிக்கு, வாரமாக சில பல வாரமாக காத்து கிடந்த இணைப்பூ விழிக்கு அப்படின்னாரு. சரி, அப்போ ஒரே டியூன் தான் அப்போ ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுதான் ஃபைனல் லிரிக்ஸ்லாம் தெரியல, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுதுனா அதுவே சூப்பராக இருந்தது. நான் முத்துக்குமார் சார்கிட்ட போய் காமிச்சா இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு, எதுக்கு லிரிக்கை வேறு எழுதணும், இதுவே நல்லாயிருக்கு அப்படியே விட்டுருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் நான் சும்மா ட்ராக் தான் பாடியிருந்தேன், அது கேட்டு கேட்டு அவங்க யூஸ் டு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால என்னோடய வாய்ஸ் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நிஜமாகவே ஒரு நல்ல பாடல் பாடியிருக்கீங்க, அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் தி வே யூ சங் இட். ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக இன்னொரு தடவை அந்த ஸ்டெப்போடு நீங்கள் இப்போ பாடணும். ஸ்டெப்லாம் எனக்கு வராது, ஸ்டெப் இவர் பார்த்துப்பார். எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு, வாரமா சில பல வாரமா காத்து கடந்தேனே பூவிடிக்கு, கண்மரங்கள செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல, கை கொடுக்கல கால் நடக்கல அந்த வெறுப்புல ஒன்னும் புரியல. மோசமா மோசமா காதலிச்ச பாடல்கள் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கேன். ஸோ இந்த புத்தாண்டில் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன?
நல்லா பாடணும் பாட்டு பழகணும் ஓகே பாட்டு பழகணுமா வாங்க பழகலாம் பாட்டு பழகணும் பாட்டு பழகணும் அப்புறம் நடக்கும்போது ஓகேவா உங்க லாங்குவேஜ்ல நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க அதுதான் ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்றது தான அது மீனிங் கரெக்ட் தானே கரெக்ட் ஆல் ரைட் அண்ட் யூ ரெடி டு சிங் தி சாங் எஸ் ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் டு சரிகா थैंक यू சாரிகா நீங்கள் வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்தீங்களே எனக்கு ஒவ்வொரு தடவை நான் பார்த்துருக்கேன் ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து அந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் என்னத்துக்காக நம்ம வந்திருக்கோம்னு அதை புரிஞ்சுட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி வருது பியூட்டிஃபுல் ஷோ தேங்க்யூ மேம் லவ்லி பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சத்யாவோட லவ்லி காம்போசிஷன் அண்ட் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குங்க சத்யமா Thanks. A lot of us will take this performance back home with us. Very nice singing, yeah. Thank you, ma'am. Way to go. Thank you, ma'am. Sarika, nijamave inda song la vande ungalaude voice romba nalla irundhathu kaaranam vande correct pitching I think in the mid voice romba alaga irukum. Thank you, sir. Head voice nee povumbodhu ettada padendra feeling edhavad iruka charanathula oru place la dhaan povudhu. என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா
என் பேரின் பின் நீ வந்து ஹை பிட்ச் பாட போற அப்படின்ற ஃபீல் இல்லாம பாடு. என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா. சத்ய சார் அந்த அந்த டியூன் எப்படி ஒரு வாட்டி பாடுங்களேன். என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா. பெட்டர் இப்ப கரெக்டா வருது, நல்லா வருது. நீ வந்து இந்த போர்ஷன் சரிகம் சரிகமப்பா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு உன் வாய்ஸ். தேங்க் யூ சார். ஃபேன்டாஸ்டிக், நல்ல செலக்ஷன், பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்கேன். கீப் இட் அப். தேங்க் யூ சார். சரிகா, ஸோ ரெண்டு ஜட்ஜஸும் அவங்களோட காமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, பட் இந்த படத்தோட மியூசிக் டிரெக்டர், இந்த பாடலோட மியூசிக் டிரெக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். சத்யா சார், நான் என்ன நினச்சி கம்போஸ் பண்ணனோ அது ஆல்மோஸ்ட் இருந்தது. அந்த ஒரிஜினல் வாய்ஸில் இருந்ததில் நிறையா இருந்தது, அவங்களோட எலமெண்ட்ஸில் இருந்தது. அந்த டச்சஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெரி நைஸ். தேங்க்யூ சார். சரிகா, சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி நைஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்து சத்யா சார் கொடுத்துருக்காரு. ஓகே, இவங்கள பாட சொல்லாமா ஆட சொல்லாமா? நடக்க சொல்லாங்க. லைட்டா கொஞ்சம் மியூசிக் பண்ணலாமா? மியூசிக்ல நடக்க கரகாட்டக்காரன் இது கரகாட்டக்காரன் மியூசிக் போடுங்கடா. வாழ்க்கையில் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பொண்ணு பயப்படுற மாதிரி பயப்பட்ட மாதிரி எப்பவுமே பயந்தது இல்லை, இப்படியே இருந்தது. இப்போ ஏ ராசா வாடா கண்ணா. ஏய் வாடா மனோஜி, நல்ல செலக்ஷன். இவர் என்ன தூக்க போறாரு? நீங்க இடுப்புல வச்சுண்டு யார அவர அப்படியே பெசன் நகர் பீச்ல அகிலேஷ் இந்த அக்கா. இதுலேயும் வெள்ளங்கன் தான் இவன். இப்போ இப்படி ஆட சொன்னா என் பக்கம் கால் வச்சு ஆடுறான். We had such a wonderful time with you here. Thank you so so much for coming. அவர்க்காக cheer பண்ணலாமா? Big round of applause for him. அண்ட் நிஜமாகவே சொல்லணும்னா எங்கேயும் எப்போதும் உங்களோட டெபியூ ஃபிலிம் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். 2011 கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வருஷம் தான் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். எப்போதும் அந்த டைட்டிலேயே உங்களுடைய வருங்காலம் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு தெரிஞ்சது. எங்கேயும் எப்போதும் இதே பொக்கையோட சந்தோஷமாக காட் பிளஸ் யூ சார். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு பாட்டு உங்கள் படத்துல இருந்து பாடி ஆகணும். என்ன பாட்டு பாட போறீங்க? கோவிந்தா. எஸ், நீங்களும் பாடின பாடல் தான் அது. கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் புது பொண்ணு, சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ பொண்ணு. எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ? கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் புது பொண்ணு, சிரிக்கிறா முறைக்கிறா
ஆயிரத்தில் இப்ப பொண்ணு டாடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க அட என்ன கேட்டா கொடைச்சலுன்னு பேர வைப்பேங்க கும்பலே சல குமசமலேலா கும்பலே சல குமசமலே கும்பலே சல குமசமலேலா கும்பலே